முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்சய திதி அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் இதை வாங்கினால் கூட போதும். பொதுவாக அட்சய திருதியை என்றாலே அன்றைய தினம் சிறிதளவாவது தங்கம் வாங்க வேண்டும் என்பது பெரும்பாலானவர்களின் விருப்பமாக உள்ளது. எனினும் தற்கால பொருளாதார சூழ்நிலையில் தங்கத்தின் விலையை பார்க்கும் பொழுது பல குடும்பங்களில் ஒரு கிராம் தங்கம் வாங்குவது பற்றி கூட சிந்திக்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் அட்சய திருதி அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் வேறு என்னென்ன பொருட்களை வாங்கினால் தங்கம் வாங்கியதற்கு நிகரான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்துத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். அச்சயம் என்றால் பற்றாமல் கொடுத்து கொண்டே இருப்பது என பொருள். அதே போல் திருதியை என்றால் அமாவாசை தினத்தில் இருந்து மூன்றாவதாக வருகின்ற திதி என பொருள். மற்ற மாதங்களில் வருகின்ற வளர்ப்பிறை தேய்பிறை திதிகளைப் போல் அல்லாமல் இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற வளர்ப்பிறை திருதியை தினம் அட்சய திருதியை என கொண்டாடப்படுகிறது. இந்த அட்சய திருதியை தினத்தில் மட்டும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது பல மடங்கு பெருகி கொண்டே செல்லும் என்பது ஐதீகம். எனவேதான் அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் அது பல மடங்காக பெருகும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பலரும் தங்கம் வாங்குகின்றனர். அட்சய திருதியை தினத்தில் எல்லோருமே தங்கம் வாங்க முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். அப்படி தங்களுக்கென சொந்தமாக தங்க நகை வாங்க இயலாதவர்கள் வேறு என்னென்ன வாங்கி வாழ்வில் அதிர்ஷ்டங்களை பெருகச் செய்யலாம் என்பதை பார்ப்போம். அரிசி நமது அன்றாட உணவு வகையாக அரிசி இருக்கிறது. நாம் உயிர் வாழ உதவும் இந்த அரிசி தானியம் கடவுளுக்கு நிகரானதாகும். எனவே அட்சய திருதியை அன்று புத்தம் புதிய அரிசியை வாங்கி வீட்டில் வைப்பதால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை ஏற்படாமல் தன தானிய சம்பத்து பெருகும். அந்த தினத்தில் புதிதாக வாங்கிய அரிசியில் இருந்து சிறிதளவு எடுத்து யாரேனும் ஒருவருக்கு தானம் அளிப்பதால் பல மடங்கு புண்ணியங்கள் தானம் கொடுப்பவர்கள் மற்றும் அவர்களின் பரம்பரையே சேரும். வளம்பொறி சங்கு அடுத்தது. கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு பொருள்தான் சங்கு. இந்த சங்கு என்பது திருமால் மற்றும் லட்சுமி தேவியின் அம்சம் பொருந்தியதாகும். அட்சய திருதியை தினத்தன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் புதிதான வெள்ளை நிற வளம்பொறி சங்கை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதால் லட்சுமி நாராயணன் எனப்படும் திருமால் மற்றும் மகாலட்சுமியின் அருட்கடாசம் கிடைக்கும். மற்றபடியாக மூன்றாவது பானை. அக்காலத்தில் நம் முன்னோர்களின் வீடுகளில் பாத்திரங்களாக இருந்தது பெரும்பாலும் மண்ணால் செய்யப்பட்ட மண்பானைகள் மற்றும் மண் சட்டிகள்தான். மண்பானைகள் என்பது பஞ்சபூத தன்மைகள் நிறைந்த ஒரு பொருளாகும். எனவேதான் திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதி திருக்கோயில் உட்பட பல திருக்கோயில்களில் மண்பானங்களில் மட்டுமே பிரசாதம் அக்கோயிலின் தெய்வங்களுக்கு படைக்கப்படுகிறது. எனவே அட்சய திருதியை தினத்தன்று புதிய மண்பானைகளை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வீட்டில் வைப்பதால் பஞ்சபூத சக்திகள் திருமால் மகாலட்சுமி தாயார் ஆகிய அனைவரின் ஆசிகளும் கிடைத்து வீட்டில் செல்வம் செழிக்கும். சோழிகள் அக்காலத்தில் தாயக்கட்டை ஆட்டங்களில் சோழிகளை காய்களாக பயன்படுத்தி ஆடுவார்கள். கடலில் இருந்து கிடைக்கின்ற இந்த சோழிகள் என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டதாகும். அட்சய திருதியை தினத்தன்று புதிதாக வெள்ளை நிற சோழிகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜையில் லட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு அந்த சோழிகளை உங்களின் பணம் சேகரிக்கும் பர்ஸ் மன
பணப்பெட்டி போன்றவற்றில் போட்டு வைப்பதால் லட்சுமி தேவியின் அருள் கிடைத்து வருமானம் பெருகும், செல்வம் நிலைக்கும். இதுதான் நாம் அட்சய திதி அன்று வாங்கக்கூடிய பொருட்கள் என்னவென்று பார்த்தோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.